நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அறிவியக்க சந்திப்பில் உங்களோட கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த தமிழரசு கட்சியில் நடந்த உட்கட்சி தலைமைத்துவ போட்டிக்கான தேர்தலில், அதாவது அவர்களுடைய வாக்கெடுப்பில், உங்களுக்கு தெரியும் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றியிட்டனர். அது தொடர்பாக நாங்கள் முன்னரும் அது குறித்து பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் கதைச்சிருந்தாங்கள், இது தொடர்பாக ஏற்படக்கூடிய தமிழ் அரசியலில் ஏற்படக்கூடிய சில சலனங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்றதை பற்றி பின்னர் பார்க்கலாம். அப்போ இன்றைய நாளில் இந்த தமிழ் அரசியலில் இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த உள்ளார்ந்த தேர்தலும் அதனுடைய முடிவும் இந்த தமிழ் அரசியலுக்குள்ள தமிழ் தரப்புகளில் என்ன விதமான மாற்றங்களை வந்து உருவாக்க போகுது. உங்களுக்கு தெரியும் இப்போ கடந்த இந்த ஆண்டில் நடந்த மிக முக்கியமான மாற்றம் வந்து ஒரு கூட்டமைப்புக்கு எதிராக நாங்கள்தான் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு மூன்று கட்சிகள் இணைந்து டெலோ பிளட் இபிஆரில் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அதை தாங்கள் பதிவு செய்து அதற்கு ஒரு சின்னமும் எடுப்பதாக சொல்லி ஏற்கனவே இருந்த கட்சியினுடைய சின்னத்தை அவர்கள் மூன்று கட்சிகளும் ஒத்துக்கொண்டு அந்த சின்னத்தையும் வந்து அறிவித்தார்கள். அப்போ இது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தோல்வி. ரா சம்பந்தன் தலைமத்துவம் வகித்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு பெரிய தோல்வி. அந்த கட்சிகள் உடைஞ்சு புதிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற கட்சியை உருவாக்குச்சின. அப்போ இது தமிழ் அரசியல் பரப்பில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான மாற்றம். அப்போ அந்த கூட்டமைப்பில் ஏற்கனவே இருந்த அந்த ரெண்டு கட்சிகள் வெளியேறினோடனே, புலட்டும் டெலுவும் வெளியேறினோடனே தமிழரசு கட்சி தனிச்சுது. அப்போ இந்த வெளியேற்றத்துக்கு அடிப்படை காரணம் அந்த கூட்டமைப்புக்குள்ள தமிழரசு கட்சி எடுத்த ஒரு தான் தோன்றித்தனமான தீர்மானங்களும் ஏனைய பங்காளி கட்சிகளுடையான புறக்கணிப்பும். அது தொடர்ச்சியாக புறக்கணிப்பு இருந்து வந்ததை பார்க்குறோம். முதல் தமிழ் காங்கிரஸோட புறக்கணிப்பு நிகழ்ந்து அவர்கள் வெளியேற வேண்டி வந்தது, பிறகு இபிஆர்ல, பிறகு கடைசியாக பிளட்டும் டெலவும் வெளியேற வேண்டி வந்தது. அப்போ இந்த இந்த நிகழ்ச்சியில் இப்போ உருவாகின ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற அந்த அமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான எதிர்காலம் பற்றி எப்படி இருக்க போதுன்றதான் நீங்கள் கேள்வி. தமிழ் மக்கள் இதில் எதை ஏற்றுக்கொள்ள போயினும், அப்போ இந்த உடைஞ்சு போனாக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், அடுத்த தேர்தலில் மக்களுடைய ஆதரவு கணிசமான அளவு தங்களுக்கு கிடைக்குமண்டு. அது ஒரு பேராதரவும் கிடைக்கலாம், அல்லது ஒரு குறைந்தபட்சம் தாங்கள் முன்னர விடவும் மேலதிகமான வாக்கு பலத்தை பெற்று மக்களிட ஆதரவை பெற்று சில ஆசனங்களையும் கூட அதிகமாக பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கண்டு. அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்தது தான். இரண்டால் இந்த ஏற்கனவே இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கின சம்பந்தன் சுமந்திரன் அந்த அணியினுடைய அதிருப்தி, தமிழ் தேசிய பரப்பில் ஏற்பட்ட அதிருப்தி தான் எதிராளிகளுக்கான, அதாவது இந்த கட்சிகளுக்கு எதிராக போட்டிடக்கூடிய தமிழ் தரப்புகளுடைய பலமாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, இப்போ தமிழ் இலங்கை காங்கிரஸை நீங்கள் பார்க்கலாம், இலங்கை தமிழ் காங்கிரஸ். அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த கட்சியினுடைய பலமன்றது இவர்களுடைய தோல்வியும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக அல்லது தமிழ் தேசியத்தை பலப்படுத்தக்கூடிய மாதிரி இவர்களுடைய கொள்கை நிலப்பாட்டில் ஏற்பட்ட தளம்பெல்லாம், அதாவது கூட்டமைப்பினுடைய தளம்பெல்லாம் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியினுடைய பலமாக இருந்தது. அப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இந்த அறிவு இயக்கம் ஆரம்பித்த காலப்பகுதியில் வந்து நாங்களும் இதில் பேசியிருந்தாங்கள். அதாவது இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் தலைமையில் வெற்றி அடைகிறது முக்கியம், அதாவது குறைந்தபட்சம் ஒரு ஆசனமாச்சும் பெறுறது முக்கியம், அதுபோல் விக்னேஸ்வரன் வெற்றி பெறுறதும் எம்பியாக வெற்றி பெறுறதும் வந்து முக்கியம் அண்டு. அதுக்கான காரணங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள். அது காரணம் என்னென்று சொன்னால், விக்னேஸ்வரன் இந்த இனப்படுகொலை தீர்மானத்தை வடமாகாண சபையில் நிறைவேற்றின ஒருவர், அதனால் ஏற்பட்ட உள் முரண்பாடுகளாக புறக்கணிக்கப்பட்ட ஒருவர்,
மக்கள் முன் வந்து ஒரு தேர்தலில் நிற்கும்போது மக்கள் அவரை வெல்ல வைக்காட்டிக்கு அது மொத்த தமிழ் தேசியத்தினுடைய தோல்வியாக வந்துவிடும். எனவே அவர் வெற்றி அடைகிறது முக்கியம் என்ற விஷயத்தை நாங்கள் தேர்தலுக்கு முன்னமே பேசியிருந்தாங்க. அதுபோல் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக செயற்பட்ட அல்லது மாற்றாக செயற்பட்ட இலங்கை தமிழ் காங்கிரஸும் வந்து முன்னர் அடைந்த தோல்வி போல் அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை அவர்கள் அடைகிறது முக்கியம். ஏன் அடைஞ்சாதான் இந்த சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலான இந்த கட்சியை வந்து ஒரு அழுத்த குழுவாக இவர்கள் இருக்க முடியும். அப்போ எங்களோட அறிவு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் செட் பண்ணுற மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் தரப்பிலிருந்து ஒரு நிர்பந்தம் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று உருவாக வேணுமென்றால் ஒரு அழுத்த குழு ஒன்று உருவாக வேணும். அந்த அழுத்த குழுவாக இருக்கக்கூடிய தகமையை கொண்டிருந்த தமிழ் இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து அவர்கள் ஒரு தோல்வி அடையாமல் இம்முறை தோல்வி அடையாமல் வெற்றி அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதை பற்றி பேசினோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அதன் பிறகு நடந்த தான் தோன்றித்தனமான தீர்மானங்களாலேயும் உள்முரண்பாடுகளாலேயும் இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமத்துவம் வகித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உடைய தோழிகளால் ரெண்டு கட்சி வெளியேற வேண்டி வந்தது. அப்போ அந்த வெளியேறின காரணம் என்று சொன்னால் தமிழ் தேசிய பரப்பில் ஏற்பட்ட அதிருப்தியை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தாம் அறுவடை செய்திருக்கிறார். ரெண்டு சீட் ஆசனம் கிடைச்சிருக்கு. மட்டுமில்லை, அங்கால வியாழேந்திரன் இங்கால அங்கியன் போன்றவர்களும் வெற்றி அடைஞ்சிருக்கணும். அப்போ இந்த சம்பந்தன் சுமந்திரன் தலைமத்துவம் கொடுத்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அதிருப்தி வாக்குகளை எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்த அந்த இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு பதிலீடாக ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பொன்றை உருவாக்கி பதிஞ்சு ஒரு ஒற்றுமை நிலைமையை உருவாக்குற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்தால் தாங்கள்லாம் தலைமத்துவம் வகிக்கலாம் என்று அந்த அமைப்பை உருவாக்கின இபிஆரில் பிளட் டெலோ அமைப்புகள் நம்பிச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் விஷயத்துக்கு வார், இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஸ்ரீதரனுடைய வெற்றி நிலைமைகளை மாற்றிட்டு ரெண்ட கணிப்பு சம்பந்தன் சுமந்திரனுக்கு எதிரான வாக்குகளைத்தான் அறுவடை செய்கிறார். அந்த அறுவடை தான் தமிழ் தேசிய பரப்பில் தாங்கள்லாம் தலைமத்துவம்ன்றதை கொன்ற முடியும். இதுதான் அகில இலங்கை தமிழ் காங்கிரசனுடைய திட்டமும் தீர்மானமும் அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பும் வந்து இந்த வகையில் தான் இருந்தது. அப்போ நாங்கள் அந்த வெற்றியும் பிறகு கூட பார்த்தனாங்க. இது சம்பந்தன் சுமந்திரனுக்கு எதிரான வாக்குகளை தவிர அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய வேலைகளால் மட்டுமே இந்த வாக்கு கிடைக்க இல்லை. மற்றது கருத்துருவாக்கிகள் உடைய ஆதரவு. காரணம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஒரு 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 அச்சுறுத்தலை விடுக்க வேணுமென்றதான். அப்போ இந்த வாக்கை தாங்கள் அறுவடை செய்து ஒரு சக்தியாக எழும்பலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த மூன்று கட்சிகள் வெளியிலிருந்து வந்து முன்னர் வெளியேறின இபிஆர்ல முனைஞ்சு செய்துச்சினோம். ஆனால் இப்போ அந்த சம்பந்தன் சுமந்திரன் எதிர் வாக்குன்றது தமிழ் பரப்பில் இல்லாமல் போயிட்டு, எதிர் அரசியல்ன்றது இல்லாமல் போயிட்டு. ஸ்ரீதரனுடைய வெற்றி அடிப்படையில் ஒரு ஒரு திருப்பத்தை உருவாக்கியிருக்கு. இனி கட்சிகளே நடக்க போகுன்றது வேறு. ஆனால் அந்த கட்சிகளை உள்ளடந்த கோளாறுகள் எல்லாம் மாறி இப்போ ஒரு ஒரு நிலைத்தன்மைக்கு வந்திருக்கு. மாநாடு நடக்க போகிறதாக ஒரு 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 செய்தி இருக்கு. அப்போ இதனால் ஏற்கனவே ஒரு பாதையில் ஒரு மாற்று என்ற அடிப்படையில் முன்னேறி கொண்டு போகலாம் என்ற நம்பிக்கையில் இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் அதுபோல புதிதாக ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கின இந்த பிளட்டெலோ இபிஆரில் இணைந்த கட்சிக்கும் இப்போ ஒரு நெருக்கடி உருவாகியிருக்கு. ஏனென்றால் இப்போ அவர்கள் எதிராக நிற்கக்கூடிய அந்த சம்பந்தன் சுமந்திரன் கூட்டு இல்லாமல் போயிட்டு, அப்போ சம்பந்தன் சுமந்திரன் கூட்டு இல்லாமல் போனதுனால இப்போ இவர்களுடைய வெற்றி எதிர்காலத்தில் தளம்பலுக்குரியது, நிச்சயமின்மையை கண்டது, நிச்சயமின்மையானது. அப்போ அவர்களுக்கு அது தெரியும், தாங்கள் ஒரு நெருக்கடிக்க மாட்டிட்டோம். ஆனால் கணிப்பு சுமந்திரன் வெல்லுவேறன்றதான், அதுதான் பொதுவான பரவலான கணிப்பாக இருந்தது. அப்போ சுமந்திரன் வெல்லும் பட்சத்தில் இந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி
மக்கள் விரும்புகிற மாதிரி ஒற்றுமையை கொண்டு வரதுக்கான ஒரு கூட்டமைப்பாக தாங்கள் உருவாகினால் மக்களுடைய பேராதரவு கிடைக்கும் என்று உருவாக்கப்பட்ட அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய அந்த வியூகத்தில் இப்போ ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கு. அப்போ அந்த கணிப்பு பிழைச்சி போச்சு. அப்போ ஸ்ரீதரன் தலைமத்துவத்தை எடுத்துக்கொண்டதுனால இப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்த்தரப்பில் இந்த புதிய ஜனநாயக கூட்டமைப்போ அல்லது அகில இலங்கை காங்கிரஸோ அவர்களுடைய அரசியல் செல்வழியில் ஒரு பெரிய தளம்பலும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்கான ஆதரவு வந்து ஆதரவை அறுவடை செய்ய முடியாது, பெருமளவுக்கு அறுவடை செய்ய முடியாது. காரணம், அங்கே எதிரே இருந்த சம்பந்தன் சுமந்திரன் தலைமத்துவம் இல்லாமல் போனது. இப்போ ஸ்ரீதரனுடைய இந்த வெற்றி தமிழ் பரப்பில் என்ன விதமான விளைவை தரும் என்று கேட்டால், இது பிரிஞ்சு போன டெலோப்ளட், அதுக்கு முன்னே பிரிஞ்ச இபிஆர்எல்எஃப், இந்த தமிழரசு கட்சியோட கூட்டணிங்கிறதுக்கான ஒரு உந்துதலை கொடுக்கும். ஒரு பேச்சுவார்த்தைக்கு, நெகோசியேஷனுக்கு போக வைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அது கொடுக்கும். அதுபோல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கூட இணைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வழியை திறந்துவிடும். எதிரின்று அவர்கள் கடுமையாக வெல்ல முடியாது. ஒரு எதிர் அரசியல், ஒரு மாற்று அரசியல இந்த திண்டு தரப்பும், கஜேந்திரகுமார் தரப்போ அல்லது இந்த டெலோ இபிஆர்ல தரப்போ வந்து எடுக்க முடியாத ஒரு நெருக்கடி இருக்கிறதுனால அவர்கள் தமிழரசு கட்சியோடைய மீண்டும் ஒரு பேரத்தை பேசி ஒரு கூட்டமைப்பாக இயங்குறதுக்கான ஒரு சூழல் கனிஞ்சிருக்கு. வடிவாக கேளுங்கோ, அப்படியான ஒரு சூழல் கனிஞ்சிருக்கு. ரெண்டு, அவர்களுக்கும் ஒரு வழி இல்லை. அப்போ ஒப்பந்தங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள் எப்போ நிகழும் என்று சொன்னால், இருதரப்புக்கும் சேதாரம் என்ற ஒரு நிலைமை வரைக்கில் தான் இந்த பரஸ்பர ஒப்பந்தம் வந்து நிகழும். அப்போ இப்போ அந்த பிரிஞ்சு போன ஆக்களுக்கு நம்பிக்கை இல்லை, தாங்கள் எவ்வளோ தூரம் வெல்லுவோம்ன்ட்டு. அதுபோல் தமிழரசு கட்சிக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. எனவே இதுதான் இந்த இணைகிறதுக்கான ஒரு சூழலை கனியை வச்சிருக்கு. இந்த சூழல் தமிழ் பரப்பில் ஏற்பட்ட ஒரு நல்விளைவாக பார்க்கலாம். அதாவது தமிழரசு கட்சிக்கு நடந்த ஜனநாயக தேர்தலும் அதில் ஸ்ரீதரனுடைய வெற்றியும் இந்த மாதிரியான ஒரு கதவை திறந்து விட்டுருக்கு. இப்போ அந்த மற்ற கட்சிகள், ஏற்கனவே கூட்டமைப்பிலிருந்து பிரிஞ்சு போன அகில இலங்கை காங்கிரஸ்லேருந்து இபிஆர்எல்எஃப்லேருந்து டெலோ பிளட்லேருந்து எல்லோரும் ஒரு உள்நோக்கி வாரதுக்கான ஒரு கதவு வாய்ப்புகள் வந்து திறந்துருக்குது. இனி நெகோசியேட் பண்ணுறதெல்லாம் மிச்சம் இருக்குது. அப்போ எவ்வளவு தூரம் புதுசாக வந்த தலைவர் ஸ்ரீதரன் பெருந்தன்மையோடையும் அரசியல் நாகரிகத்தோடையும் அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையோடையும் அந்த கட்சிகளை அணுகிறாரோ, அந்த கட்சிகளும் எவ்வளவு தூரம் நியாயபூர்வமான கோரிக்கைகளோடு இணைகிறதுக்காக போகுதோ அதை பொறுத்து தான் ஒருங்கிணைப்பு இருக்கும். அப்போ தமிழ் பரப்பில் ஒரு ஒருங்கிணைப்புக்கான ஒரு சாத்திய கூறு உருவாகிட்டு, சாத்தியம் இல்லாமல் ஒருங்கிணையோன்னு ஒருங்கிணையோன்னு கதைச்சி பிரியோசன் என்ன நடுவில் சொல்கிறேன், நான் நடக்காத காரியம் என்று டெலோ புலட் உடைஞ்சு போகுமன்றதை நாங்கள் இங்கே வலியுறுத்தினோம். நாங்கள் எப்பயோ ஏன்னா உடைகிறதுக்கான கருணையில் உருவாகிட்டு அவர்களுக்கு மேலும் வெற்றி வாய்ப்பை பெறலாம், உடைஞ்சு போனாலன்ற நம்பிக்கை உருவாகி அரசியல் வெளியே உருவாகிட்டு. ஆனால் இப்போ அது உடைஞ்சு போச்சு. எப்படி நாங்கள் இது உடையும் என்றதை வெளிப்படையாக சொன்னோமோ, அதுபோல் கடந்த ஜனவரியில் இந்த புலம்பெயர் நாடுகளின் அமைப்புகளோடு இது பற்றி தனிப்பட்ட முறையிலேயும் இதை பேசியிருந்தேன். ஆனால் இப்போ அதே அறிவு இயக்கத்தெல்லாம் பேசுகிறோம், அவர்கள் மீண்டும் உள்வாரதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்குது. இதை சரியான முறையில் தமிழரசு கட்சி கையாண்டால், அதில் வென்ற தலைவர் ஸ்ரீதரன் அதை கையாண்டால், தமிழரசு கட்சி அதற்கு அதை ஒரு ஒரு தமிழ் பரப்பில் தமிழ் மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு நல்வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஒற்றுமையை உருவாக்க முயன்றால் கண்டிப்பாக மீண்டும் கூட்டு உருவாகலாம். இதில் குறைந்தபட்சம் சிலவோ அல்லது பலவோ மீண்டும் கூட்டாக இணைகிறதுக்கான முழு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுதான் இங்கே ஏற்பட்டிருக்க விளைவு. அப்படி அல்லாமல் இருந்தால் இந்த கூட்டமைப்புக்கு, அதாவது தமிழரசு கட்சிக்கு எதிர்நிலையில் இருக்கிறார்கள் அடுத்த முறை கணிசமான வெற்றியை அடைகிறதுக்கு, அதாவது முதலடைந்த வெற்றியை கூட மீண்டும் அடைகிறதுக்கான வாய்ப்பு தமிழ் பரப்பில் இருக்காது. அதுதான் இந்த தமிழரசு கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் வந்து உருவாக்கி இருக்கிற விளைவு. அப்போ இது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நல்விளைவு தான். ஆனால் அதில் வெற்றியடைந்த ஸ்ரீதரனும் அந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் தன்னை ஒரு பெரும் ஆளுமையாக கட்சிக்குள்ளே நிறுத்தி இருக்கிற சுமந்திரனும் இந்த தீர்மானங்கள் குறித்து தங்களுடைய
சுயநலத்தை கைவிட்டு தமிழ் மக்களுக்காக எவ்வளவு தூரம் இந்த மீளிணைவுக்கான கதவுகளை திறந்து வரவேற்பினோம் என்ற பொறுத்து தான் தமிழ் மக்களுடைய எதிர்கால பயணம் இருக்கும். அப்போ இதில் அவருடைய சுயநலத்துக்கு அப்பால பெருந்தன்மையோடையும் வெளிப்படத்தன்மையோடையும் இந்த கதவுகளை திறந்து வரவேற்றால், அதுபோல மிகையான கோரிக்கைகள் இல்லாமல் ஒரு யதார்த்தமாக அணுகினால், ஒரு சம பங்காளித்துவ கோரிக்கைகளோடு ஆனால் ஒரு நியாயமான கோரிக்கைகளோடு அணுகினால் ஒரு புதிய கூட்டு வந்து மீண்டும் பலமடைஞ்சு கூட்டமைப்பு மீண்டும் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு தமிழ் அரசியலில் உருவாகியிருக்கு. அந்த ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு. அதில் எவ்வளவு தூரம் அது பகுதியாகவோ முழுமையாகவோ எவ்வளவு தூரம் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது தமிழரசு கட்சியினுடைய கைக்கு இப்போ போயிருக்கு. இப்பொழுது பந்து அவர்கள் கையில். அரசியல் செயற்பாட்டர்களும் கட்சியில் ஈடுபடுகிறவர்களும் கருத்துருவாக்கிகளும் இது குறித்த அக்கறையை எடுத்து தமிழ் தரப்பு அரசியல் செய்யும் அனைவருக்குமான ஒரு அழுத்தத்தை இந்த இடத்தில் பிரயோகித்தால் சில நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம்.